மாணிக்கம் பாஷானது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதை விட ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காமிக்கிறேன். நம்ம ஊர் கோதுமை ரவையில் மட்டன் பிரியாணி. அண்ணன் ஒருத்தரது ஐடியாவை சொல்லும்போது நானே இது இவ்வளோ ருசியாக இருக்குன்னு சத்தியமாக நினைக்கல. ஓர் ஆட்டமே இல்லாமல் ஒரே சட்டியில் செய்கிற சமாச்சாரங்க இது. சமைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது சூப்பர் ஹிட்டுன்னு. அரிசி போட்டு செய்கிற பிரியாணியை கூட மென்று முழுங்கணும், பட் அது வாயில் அப்படியே கரைஞ்சு போகுது. எவ்வளோ சாப்பிட்றோம்னு கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஆஃபீஸில் நம்ம தம்பி எங்கள் அம்மா உப்புமாலாம் செஞ்சால் நான் வெளில சாப்பிட கிளம்பிடுவேன் சொன்னான். ஷூட்டிங் அப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ என்னங்கண்ணா இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டாப்புல. இவ்வளோ முட்டு கொடுக்குறேன் காரணம் சொல்கிறேன்னா என்னங்க அர்த்தம்? அட கோதுமை ரவையா, இது எப்படிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் தட்டி கழிச்சு போயிடக்கூடாதுல்ல. உங்கள் வீட்டு பிள்ளை நான் சொல்கிறேன், நம்பி செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு நான் கேரண்டி.